வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தின் உள்ள நால்வகை சொற்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சொற்களை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படி பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க பயிற்சி நாட்களை போலாம். முதலில் சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல்லே வட்டமிடுக. அதாவது இதுல எந்த சொல்ல புரிஞ்சுக்கிட்டு எது பொருத்தம் இல்லையோ அந்த சொல்ல வந்து வட்டமிட சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து படித்தால் ஐ மற்ற கு இருக்கு, இதுல படித்தால் தான் பொருந்தாதது. மதுரை கால் சித்திரை ஆள் இருக்கு, இதுல பொருந்தாதது ஆள். அடுத்தது சென்ற வந்த சித்திரை நடந்த, இதுல பதில் என்னன்னா சித்திரை. மூன்றாவது மாநாடு ஐ உம் மற்ற, இதுல பதில் என்னன்னா மாநாடு. இது வந்து பொருந்தா சொல். அடுத்தது குருவினாக்களை போலாம். சொல் என்றால் என்ன, பதில் என்னன்னு பார்ப்போமா. தமிழின் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும், இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும், இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். அடுத்தது சொற்களின் வகைகளை எழுதுக, பதில் என்னன்னு பார்ப்போமா. சொற்களின் வகைகள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இன்னொரு தடவை வாசிக்கிறேன் கேளுங்க. சொற்களின் வகைகள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அடுத்துக்கள், அதாவது மூன்றாவது கேள்வி, பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொற்களை எவ்வாறு வழங்குகிறோம் சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் என்னன்னு பார்ப்போமா. பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொற்களை இடைச்சொல் என்றும் வழங்குகிறோம், இது தனித்து இயங்காது. இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொற்களை இடைச்சொல் என்றும் வழங்குகிறோம், இது தனித்து இயங்காது. அடுத்தது குருவினா, தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அவையாவின்னு கேட்டிருக்காங்க. பதில் என்னன்னு பார்ப்போமா. தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அவையாவன: எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அவையாவன: எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இரண்டாவது கேள்வி, மெய் எழுத்துக்களை மூவகைப்படுத்தி எழுதுக, அது என்னென்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின எழுத்துக்கள் என்னென்னா இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு. மெல்லின எழுத்துக்கள் இங்கு, இஞ்சி, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு. இடையின எழுத்துக்கள் இ, இர், இல், யு, இல், இல். அடுத்தது மூன்றாவது கேள்வி, தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. பதில் என்னன்னு பார்ப்போமா. குறி எழுத்து ஒரு மாத்திரை, நெடில் எழுத்து இரண்டு மாத்திரை, மெய் எழுத்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை. இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. குறில் எழுத்து ஒரு மாத்திரை, நெடில் எழுத்து இரண்டு மாத்திரை, மெய் எழுத்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை. அடுத்தது நான்காவது கேள்வி, எழுத்து என்றால் என்ன, பதில் என்னன்னு பார்ப்போமா. ஒளி வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. ஒளி வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகின்றது. ஐந்தாவது கேள்வி, உயிர் எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன, இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. ஆறாவது கேள்வி, மாத்திரை என்றால் என்ன, பதில் என்னன்னு பார்ப்போமா. மாத்திரை என்பது கால அளவை குறிக்கின்றது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. மாத்திரை என்பது கால அளவை குறிக்கின்றது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். அடுத்தது ஏழாவது கேள்வி, உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை, அதாவது மெய் எழுத்துக்கள் 18 உடன் உயிர் எழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. மெய் எழுத்துக்கள் 18 உயிர் எழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். அடுத்தது மொழியே ஆள்வோம். கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக.
அதாவது ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அதுல இருந்தா கேள்வி கொடுத்துருப்பாங்க, பதிலும் அதுக்குள்ளதான் இருக்கும். முதல்ல பத்தியை வாசிக்கிறோம், அதுக்கப்புறம் வினாக்குள்ள போலாம். இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் வாவுசி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வாவுசி சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். இப்ப வினாக்குள்ள போலாம். முதல் கேள்வி, சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? பதில் என்னன்னா, வாவு சிதம்பரனார். இரண்டாவது, வாவுசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பதில் என்னன்னா, வாவுசி சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அடுத்தது மூணாவது கேள்வி, வாவுசி யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? வாவுசி பாரதியார் பாடலை விரும்பி கேட்பார். நான்காவது கேள்வி, வாவுசி அவர்களின் பன்முக தன்மைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. பதில் என்னன்னா, வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முக தன்மையை வாவுசி பெற்றிருந்தார். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, வாவுசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? பதில் என்னன்னா, வாவுசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அடுத்தது, கீழ்காணும் தொடர்களின் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இதை வந்து கரெக்டாக எழுத போகிறாது, தப்பாக இருக்குது, சரியாக மாற்ற போகிறாது. எப்படின்னா, ஓர் வர ஒருன்னு இருக்குல்ல, அது வந்து ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. எந்த இடத்துல ஓர் வரும், எந்த இடத்துல ஒரு வரும்னு பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இதில் பதில் என்னென்னா, ஒருன்னு வராது, ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அடுத்தது, அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. பதில் என்னன்னா, அது வராது, அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அடுத்தது நான்காவது கேள்வி, அது நகரத்திற்கு செல்லும் சாலை. பதில் என்னன்னா, அது போடக்கூடாது, அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அடுத்த ஐந்தாவது, அது ஒரு இனிய பாடல். நம்ம அதுன்னு சொல்லக்கூடாது, அது ஓர் இனிய பாடல். அடுத்தது அகரவரிசைப்படுத்துக. பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பொதுக்கூட்டம், பையன், போக்குவரத்து, பின்னிரவுன்னு கொடுத்துருக்காங்க. இது அகரவரிசை, அதாவது பப்பா பிபின்னு இருக்கலாம், அந்த ஆர்டரில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பழங்கள், பாரதம், பின்னிரவு, பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பையன், பொதுக்கூட்டம், போக்குவரத்து. அதாவது பப்பா பிபி பூ பேப்பே பை போப்போ பவு இருக்குல்ல, அந்த ஆர்டர் தான் இது. அடுத்தது மொழியோடு விளையாடு. இரண்டு சொற்கள் இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. எனக்கு எனக்குண்டு, எனக்கு இல்லைன்னு இருக்குல்ல, அது மாதிரி. இப்போ வடக்கு உண்டுன்னு இருக்கு, வடக்குண்டு வடக்கில்லை, பந்தில்லை பந்துண்டு பந்தில்லை. இல்லையை வந்து சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ பந்து உண்டுன்னு இருக்குல்ல, இப்போ வந்து வடக்கு உண்டு இருக்குல்ல, வடக்குண்டு கூ போடணும், வடக்கில்லை. அதே மாதிரி பந்தில்லைன்னு இருக்குல்ல, பந்துண்டு தூ போடணும், பந்தில்லை. பாட்டு பாட்டுண்டு பாட்டில்லை, இப்படி போட சொல்லியிருக்காங்க. அடுத்தது கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்களை அமைக்க. அதாவது ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து பாரி, எழிலி, மாணவர்கள், மாடு, மாடுகள் இருக்கு. நடுவில் உள்ளதில் வந்து வீட்டுக்குன்னு இருக்கு. இறுதியில் வந்து வந்தன, வந்தான், வந்தது, வந்தார்கள், வந்தாள் இருக்கு. இதை வச்சு ஒரு சொற்றொடர் உருவாக்கணும். பதில் என்னன்னா, பாரி வீட்டுக்கு வந்தான், எழிலி வீட்டுக்கு வந்தாள், மாணவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள், மாடு வீட்டுக்கு வந்தது, மாடுகள் வீட்டுக்கு வந்தனர். அடுத்தது கட்டங்களில் மறைந்துள்ள நால்வகை சொற்களை எழுதுக. அதாவது ஒரு அட்டைவனருக்கு இதுல வந்து ஒவ்வொரு இது எழுத்தா கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து பெயர் சொல்ல என்னென்ன வரும், வினை சொல்ல என்னென்ன வரும், இடை சொல்ல என்னென்ன வரும், உரி சொல்ல என்னென்ன வரும்னு சொல்லி பிரித்து எழுதணும். இது ஒரு சொல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பதில் என்னன்னு பார்ப்போம். பெயர் சொல் குமரன், கரம், மாடு, பேருந்து, சிவன், தாய், வண்டி, செரு, பண், பசி, நகரம். இப்போ வினைச்சொல், வினைச்சொல்ல வந்து நடக்கிறான், செய்தான். இடைச்சொல், இடைச்சொல்ல கு, ஐ, உம், மற்று, தான். இப்போ உரிச்சொல், உரிச்சொல்ல வந்து உரு, மாநகரம்.
எல்லாருக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் வேறொரு இலக்கணத்தை பற்றி பார்ப்போம். இந்த காணொலி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. நன்றி.